Hey guys, welcome back to the plugins. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விண்டோஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நவ் அது என்னென்ன ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் அப்படிங்கிறது பேசிக்கலி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஷார்ட்கட்டாக இருக்கலாம். விண்டோஸ் பிளஸ் இ அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் திஸ் பிசி அப்படிங்கிற டேப் வந்து ஓப்பன் ஆகும். செகண்ட் திங், விண்டோஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இது மூலமாக நீங்கள் மல்டிப்புளான டேப் இருந்தால் கூட ஒரே டைமில் ஒவ்வொரு டேபுக்கும் மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணுறதை விட ஒரு சிங்கிள் கிளிக்கில் அடுத்தடுத்த டேபுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், விண்டோஸ் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் மார்க்கபிள் ஏரியாஸை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன், விண்டோஸ் பிளஸ் ஃபுல் ஸ்டாப். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு நோட் பேட் இல்லை வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எமோஜோஸ் அந்த எமோஜியை கொண்டு வர்றதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஆப்ஷன், விண்டோஸ் பிளஸ் எல். இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களோட விண்டோஸை லாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக உங்கள் லேப்டாப் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், விண்டோஸ் பிளஸ் ஒன் நம்பர் வைஸ் கிளிக் பண்ணுறது. அதாவது உங்களோட டாஸ்க் மேனேஜரில் எந்த டைப் ஆஃப் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் போயிட்டு மவுஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதை விட இந்த நம்பர்ஸ் விண்டோஸ் பிளஸ் ஒன் டூ த்ரீ அப்படி நீங்கள் கிளிக் பண்ண உங்கள் ஆர்டர் வைஸ், அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்கேன், அப்புறம் ஃபைல் மேனேஜர் கால்குலேட்டர் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் பிளஸ் த்ரீ கிளிக் பண்ண அப்படின்னா நான் கால்குலேட்டர் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இது மூலமாக உங்களோட டாஸ்கில் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் டேரெக்டாக ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு விண்டோஸ் பிளஸ் பி. இது உங்களோட ப்ரொஜெக்ஷனை ஆன் பண்ண ஷார்ட்கட் வந்துட்டு விண்டோஸ் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஆரோமார்க்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட் ஆரோமார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு அந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்க்டாப் ஆப்ஷன் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் அது. இது வந்துட்டு மல்டிப்புளான டேப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைன்த் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் விண்டோஸ் பிளஸ் எஸ் என்ன ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் மவுஸில் போய் அங்கே கிளிக் பண்ணுறத விட டேரெக்டாக விண்டோஸ் பிளஸ் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன விஷயங்களை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கீபோர்ட் ஷார்ட்கட் விண்டோஸ் பிளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட லேப்டாப் இல்லை கீபோர்ட் ஷார்ட்கட்டில் வந்துட்டு டாப் ஆங்கிளில் வரும், அந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த ஒரு விண்டோவில் இருந்தாலும் சரி கரண்ட்டாக அந்த ஸ்க்ரீனை வந்து உங்களால் பிரிண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸ்க்ரீன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் டிம் ஆகும், அதை உங்களால் பார்க்க முடியும். பார்த்த எல்லா கீபோர்ட் ஷார்ட்கட்டும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணி எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்கி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.